அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு. ப்ளஸ் ஈவினிங் வந்து 5 PM டு 11:30 PM ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம லைவ் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு நம்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரைனிங் அகாடமின் தமிழ்ட்டு. மார்னிங் லைவாக ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறோம். அடுத்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஈவினிங் வந்து 5 PM ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நம்ம கொடுத்துருக்கிற கால் 2 கால் மட்டும் அது இன்றைக்கி தான் கொடுத்துருக்கோம். நேற்று வந்து நம்ம கால் கொடுக்கல. சரி, எதனால் கால் கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங், பைக்கும் சப்போர்ட் பண்ணல, செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணல. இப்போ இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக இருக்கணும். ADX நம்மளுக்கு ஒயிட் லைன் 20 above வித்து க்ரீன் லைனாக இருக்கணும். சரி, அதுக்கு இடையில் சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடச்சா நம்ம புக் பண்ணிக்கலாம், இதுதான் நம்மளோட கண்டிஷன். சரி, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னுக்குறீங்க. ADX பை சான்ஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம ஒரு பை சான்ஸு கொடுத்துருந்தோம். எதுக்கு மேலே 6640 மேலே பை சான்ஸு நம்ம கொடுத்தது, 6660 கொடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா சடனாக நல்ல ஒரு பிரேக் அவுட், சரி கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. இது கரெக்டான இடத்துல புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இது எதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் டார்கெட் எப்போ வெயிட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டெய்லியில் 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சு 100% நான் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை சார், ஒரு இண்டிகேட்டர் மட்டும்தான் அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறது நல்லது. சரி, வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மந்தில் பைக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இது என்னென்னா ரேஞ்சு போனில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் மீண்டும் பைக்கு தான் வாய்ப்பு அதிகமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா, சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இந்த 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன் அப்ளை ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 200% செல் சான்ஸு. சரிங்களா, இப்படி தான் இருக்கணும் இண்டிகேட்டர், கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேற்று வீடியோலையும் சரி லாஸ்ட் வீக்லேயும் சரி தெளிவாகவே சொல்லிக்கிட்டு வர்றோம், பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, ADX-ஓட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்டர்னரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, 100%-200% செல் சான்ஸு. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நேற்றே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் 369 கீழே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ 310 டார்கெட் அப்படிங்கிறத நம்மளோட குரூப்பில் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் 343, அதுக்கடுத்து 23, 307 வரைக்கும் டார்கெட். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ரேஞ்ச் போகல ட்ரேட். இந்த கேப் டவுனில் இருக்கிறப்ப மட்டும் நம்ம ஜஸ்ட் வாட்ச், என்ட்ரி எடுக்கக்கூடாது. எதுனாலேன்னா ஒன்று, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும், இல்லைன்னா அப்படியே கன்னியூ ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 30 பாயிண்ட் கீழே இறங்கினதுக்கப்புறம் சில நேரத்தில் இந்த மாதிரி இந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப நம்ம எக்ஸிட் ஆகும், மீண்டும் டவுன் ஆகும். அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். செல்லுக்கு தான் வாய்ப்பு 100%. டெய்லியில் நம்ம செக் பண்ணுறப்ப இறங்க மூலமாக தான் இருக்கும், ஏன்னா ADX அந்தளவுக்கு ஸ்ட்ராங் செல்லிங்கில் தான் இருக்குது. சரிங்களா, சரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, ஒரு இண்டிகேட்டர் சப்போர்ட் ஆகுது, சூப்பர் ட்ரெண்டு இன்னும் ரெட்டில் இருக்குது. ADX-ஓட ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ கூடாயில் எப்படியோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15 மினிட்ஸ் வச்சு பார்த்தோம்னா 43-600 மேலே பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல எல்லா கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது. கடைசி டயத்தில் தான் நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கோம். ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5000, அதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு கேப் அப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் கேப் அப் எதிர்பார்க்குறோம், 44000 வரைக்கும் ஓப்பன் ஆகுங்கிறது. அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 5000 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000-15,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு வேளை ஆப்போசிட்டில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம 5000 லாஸ் 2500, அப்போ 2500 ரிஸ்கில் வெளியில் வந்துடலாம். சரிங்களா, இப்போ நம்ம வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது, அதே டயத்தில் லாஸும் அதிகமாக வந்துடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 50000 வச்சு பண்ணுறது, 100000 வச்சு பண்ணுறப்ப சில நேரத்தில் ப்ராஃபிட் அன்லிமிட்டட் டார்கெட் கிடைக்கும், ஆனால் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மீண்டும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட கான்செப்ட் அப்படி கிடையாது. 5000 இருக்கா ரிஸ்க் எடுக்கிற, ப்ராஃபிட் வந்தால் 50000, லாஸ் ஆச்சுன்னா 5000, இதுதான் கான்செப்ட். சரி, இன்றைக்கி என்ட்ரி கொடுத்துருக்குறோம், வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் 200% பை சான்ஸ், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் டன்னு க்ரீனு, ADX பை சான்ஸு,
இதே கண்டிஷன் இப்போ 15 மினிட்ஸில் அப்ளை ஆகுதா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் கிட்டத்தட்ட எங்கேருந்து பை சான்ஸ், நம்ம வந்து ஓன்லி பைக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். லாஸ்ட் மந்த்லேருந்து 54,000 கிட்டத்தட்ட 1,000 மைண்ட் வரைக்கும் ஸ்டில் இது வரைக்கும் இறங்கு முகமாக இல்லை, ஓன்லி ஏறு முகம் தான், சரிங்களா? அப்போ ஓன்லி பை சான்ஸு, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை பொறுத்தளவுக்கு 1,000 மைண்ட் கேப் அப்பு. காரணம் என்னென்னா டெய்லியில் வச்சு பார்க்கலாம், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென்கிறீன்னு ADX பை சான்ஸ், ஃபுல்லாகவே பை சான்ஸ் தான். அப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம மீண்டும் வந்து மீண்டும் தெளிவுபடுத்திக்கிட்டு வர்றோம். மூணு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், அதில் மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் அப்ளை ஆச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே டயத்தில் ஒரு இண்டிகேட்டர் மட்டும் அப்ளை ஆகுது, ADX சப்போர்ட் இல்லை அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட், என்ட்ரி எடுக்கிறோம் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம எக்ஸிட் ஆகிருக்கணும். இதை தான் நம்ம மீண்டும் நம்ம சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்து நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை நம்மகிட்ட டெக்னிக்கலாக ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, இதுதான் விஷயம், சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்ல ஒரு ஃபீஸ் ஃபுல்லாக நம்ம என்ட்ரி எடுத்தாவே கம்பல்சரி ஃபீஸ் ஃபுல்லாக ப்ராஃபிட் கிடைக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா அந்த மினிமம் லாஸ், 2,500 to 3,000 லாஸ், சரிங்களா? மீண்டும் மட்டுமில்ல சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம், கான்ஃபிடென்ட்டு டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம், சரிங்களா? நீங்கள் நிறைய சேனல் பார்த்தாலும் சரி, ஒரே சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரி, அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம அதுலேருந்து சின்ன சின்ன மைனஸ் வந்தாலும் நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம், சரிங்களா? நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், மூணு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம், ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, சரிங்களா? வாழ்த்துக்கள், மீண்டும் நாளை மட்டுமில்லை சந்திப்போம், நன்றி.